மீனாட்சி சொன்னபடி அந்த ஆளை நல்லா பரிசோதனை பண்ணி பார்த்ததுல அவர் உடம்புலையும் நிறத்துலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு வருது. இந்த உலகத்திலேயே அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் எதுனா அது மனுஷங்க மூளைதான். அதோட மெமரி பவரை கண்டுபிடிக்க இன்னி வரைக்கும் ஒரு சாஸ்திரத்தாலையும் முடியல, முடியவும் முடியாது. ஏகப்பட்ட ஐசியும் கெப்பாசிட்டரும் ப்ராசஸரும் உள்ள இந்த அற்புதமான கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு சின்ன பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டாலும் அவனோட வாழ்க்கை பாதையே மாறி போயிடும். தான் யாருங்கிறதையே மறந்துடுவான். ஒருவேளை கிரிமினல் ஆகலாம், சாடிஸ்ட் ஆகலாம், பைத்தியமா கூட ஆகலாம். மறுபடியும் அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம். இது அம்னீஷியாவோட சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி தான். கரெக்ட். அம்னீஷியாவை பரிபூர்ணமா குணப்படுத்த முடியும்ன்றது அலோபதியில முடியுமா? முடியாதுதான். அதைத்தானே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது அம்னீஷியா தானா? எனக்கு என்னவோ இந்த பிளாக்கும் நீ சொல்ற அந்த ரமேஷும் வேற வேற ஆளாத்தான் இருக்கணும்னு தோணுது. எனிவே உனக்கு கான்பிடன்ஸ் இருக்குன்னா நான் ரெடி. தேங்க்யூ சார். அவனை குணப்படுத்துற விஷயத்துல நீ அதிகமா அக்கறை காட்டுற போல இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எனக்கு உன்னோட உதவியும் தேவைப்படும். நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன் சார். பட் இங்க கூட்டிட்டு வரணும்ல, அதுக்கு அவன் சம்மதிப்பானா? தங்கமங்கல் சொன்னா வருவாரு. வாங்க. அந்த மீனாட்சி பொண்ணு மேல என்ன கபகமா இருக்குது. வாசனை பிடிச்சிருந்தா அவங்க கூடயே போக வேண்டியதானே? உனக்கு பிடிக்கலன்னா நான் யார் பின்னாடி போக மாட்டேன். இதுல எனக்கு என்ன பிரச்சனை? நீ போய் அக்காக்கு ஏதாவது உதவி வேணும்னா செஞ்சு கொடு. இவன் அங்க போயிட்டானா, அப்புறம் எங்க அண்ணனுக்கு பாடி கார்டு வேலை யாரு பாக்குறது? அதுக்கு நான் வர வரைக்கும் நம்ம தல வாய வச்சுன்னு சவடால் பேசாம இருந்தா போதும்ல. ஏய், நான் உன்ன அவ்வளவு அசால்ட்டா இருக்க மாட்டேன் தெரியுதா? ஆயிரம் பேர் இல்ல ஆயிரம் யானையா வந்தாலும் வாழை புடிச்சு தூக்கி போட்டுருவேன். ஐயா, அதத்தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். என்னடா இல்ல, நீ வேற ஏதாவது அதெல்லாம் நான் தான் சொல்லுவேன், நீ எப்படி சொல்லலாம்? சரி சரி, அந்த மீனாட்சி பொண்ணுக்கு காட்டுல ஏதோ மூலிகை பறிக்கணுமா? அந்த காட்டுல இருக்கிற மிருகத்தை பயமுத்துறதுக்கு இந்த காண்டா மிருகம் வேணும்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. அது மட்டும் இல்ல, ராத்திரி 10 மணிக்குள்ள அந்த பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு ஒன்னு அனுப்பி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். சீக்கிரம் கொட்டிக்கிட்டு கிளம்பிடா. ஐயா, அந்த பொண்ணு வீட்டு போசல குளிக்க தேவையில்ல. ஆஹா, குளிச்சா மட்டும் ரொம்ப அழகாயிடுவியா? வேகமா குளிச்சுட்டு போனா பரதேசி. மீனாட்சி கண்ணு காட்டுக்கு போய் ஏதோ மூலிகை பறிக்கணும்னு சொல்லிட்டு அருந்ததி படத்துல வர இடமா இருக்குது, இங்க வந்து உட்கார வச்சிருக்கியா? எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஏதாவது ஸ்கெட்ச் போறீங்களான்னா சிரிக்கிறேன். இந்த இடம் இவ்வளவு பக்தி மயமா இருக்கு, இதை பார்த்து பயப்படுறானே. புரியலையா? கடவுளை நம்பி ஒரு காரியத்துல இறங்கினா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். எல்லாரும் இதை நம்புறாங்களே. மீனாட்சி கண்ணு, காட்டுல போய் ஏதாவது மூலிகை புடுங்களா? வா, சும்மா எல்லாம் காட்டுக்குள்ள போக முடியாது. இந்த பூஜை எல்லாம் முடிச்சிட்டு தான் போகணும். பூஜையா? அப்ப பூஜை முடிஞ்ச உடனே சோறு போடுவீங்க? நான் எத்தனை ஐயப்பன் கோயில போய் சாப்பிட்டு இருக்கிறேன், சீக்கிரம் போடுங்க, பசி தாங்க முடியல. என்ன சிரிக்கிற? இப்போதைக்கு சாப்பிட தர மாட்டாங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கையை விட்டு கண்ணு ஆட்டுற, இது யாடா குணமான ஆள் தாயா? மண்ட போலி சாமியார் இது. இந்த பூஜை முடிஞ்சதும் உன் உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் நீ போய் மூலிகையை பறிக்கலாம். ஐயா, நாங்க கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போதே குளிக்காம தான் போயிட்டு வருவோம். பல்பு அழுக்கு மட்டும் இல்ல, என்கிட்ட ஒரு வாசனை இருக்கு நீ சொல்லுவல்ல? ஆமா கண்ணு, அதே மாதிரி வாசனை உன்கிட்டயும் வரும். அப்ப நீ என்ன விட அழகாயிடுவ. அப்ப நான் குப்பத்துக்கு போய் பிளஸ்ஸி மேலயும் வாசனை வர வச்சிருவேன். அப்போ பிளஸ்ஸிக்கும் என் மேல பயங்கர லவ் ஆயிடும்.
கண்டிப்பா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப நாங்க சொல்றது கேப்பல்ல ஆ இந்தாப்பா இந்த துணியை மாட்டிட்டு வா போ ஆ அது மட்டும் நடக்காது நான் எப்பவுமே Black தான் என் குப்பத்துல எல்லாருக்கும் தெரியும் மீனா கண்ணே இதெல்லாம் வேலைக்காவாதே நான் கிளம்புறேன் வேண்டாம் அது அப்படியே வை அவ இந்த Dress-ல இருக்கட்டும் அடங்கப்பா என்னயா குருகுருன்னு பேசுற இங்க இருக்குறவங்க எல்லாம் மிரண்டுறவங்க போல இருக்குதே அச்சாசல் கரடி மாதிரியே கத்துறாயா இந்த ஆளு சரி பூஜை தொடங்கலாம் Black வாசனை வரதுக்காக தானே ஆரம்பிச்சுங்க ஆனா நீ பக்கத்துல இருக்கணும் இந்த சைடாத पुष्टिवर्धनम् पूर्वारुगमिव बन्धना मृत्युमुक्षीयमामृता त्रयम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वारुगमिव बन्धना मृत्युमुक्षीयमामृता ईरेळु जन्मं उडयाद बन्धम् इदु वंद Yeah.
பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆளு இப்ப தெளிவா இருக்கான், உள்ள சாமிஜி கூட பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு அவரை பாக்கணும். வேண்டாம், சமயம் வரும்போது அவரே உள்ள கூப்பிடுவாரு. அது வரைக்கும் பகவான வேண்டிக்கிட்டு இங்கேயே உக்காருங்க. அமைதியா இருங்க. வாடா வர்றேன். கீழே போய் அடுத்த பைத்த